பிளஸ் டூ மாணவர்களின் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களை இணையதளத்தில் ஜூன் 30-க்குள் பதிவேற்ற வேண்டும். அனைத்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தேர்வுத்துறை இயக்குநரகம் உத்தரவு. சென்னையில் இன்று முதல் புறநகர் ரயில் சேவை தொடக்கம். ரயில் நிலையத்திலும் ரயில்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. ஆவணங்கள் இல்லாமல் 8-ஆம் வகுப்பு வரை படிக்கலாம் என்ற அறிவிப்புக்கு வரவேற்பு. கடலூரில் தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளியை நோக்கி படையெடுக்கும் மாணவ மாணவிகள். பள்ளி செல்லாமல் இடைநின்ற 6 முதல் 18 வயதுடைய குழந்தைகள் தொடர்பான கணக்கெடுப்பு வழக்கு. 4 வாரத்துக்குள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு ஆண்டு கணக்கில் பராமரிப்பின்றி பாழாகும் வாகனங்கள். ஏலம் விட்டு அரசுக்கு வருவாயிட்ட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் ஜூலை 31-ஆம் தேதிக்குள் மதிப்பெண்களை மாநில அரசுகள் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஜூன் 21-ஆம் தேதி நடைபெற்ற யோகா நிகழ்ச்சிகளில் 17,37,440 கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பங்கேற்றதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக 18 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக கிரீஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கர்நாடகாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடியை அவதூறாக பேசிய வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குஜராத் நீதிமன்றத்தில் ஆஜரானார். சீன விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள 3 சீன விண்வெளி வீரர்களுடனும் அதிபர் ஜி ஜின்பிங் பீஜிங்கில் உள்ள விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்தவாறு பேசி வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவில் வரும் ஜூலை 3-ஆம் தேதி அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் சேவ் அமெரிக்கா என்கிற தலைப்பில் பிரம்மாண்ட பேரணி ஒன்றை தனது ஆதரவாளர்களுடன் நடத்தவுள்ளார். கொரோனா டெல்டா பிளஸ் வைரஸ் 85 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் சர்வாதிகார மனப்போக்கு உள்ள அதிபர் ரோட்ரிகோ நாட்டில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள மறுக்கும் நபர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். உலகின் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களில் ஒருவரான ஜெர்மனி பெண் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் 2 வெவ்வேறு தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். சீன அரசுக்கு சொந்தமான ஜின்ஜியாங் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸ் குழுமம் ஷாங்காய் டவர் கட்டடத்தின் 120-ஆவது மாடியில் உலகின் மிக உயர்ந்த சொகுசு ஹோட்டலை அமைத்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக 10-ஆம் வகுப்பு தேர்வு இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தேர்வு எழுதாமலேயே அனைத்து மாணவர்களும் ஆல்பாஸ் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 10-ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்கள் இந்த ஆண்டு கிடையாது என்றும் தேர்ச்சி என்று மட்டுமே மதிப்பெண் பட்டியலில் இருக்கும் என்றும் கூறப்பட்டது. இதற்கிடையே பிளஸ் டூ தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் பிளஸ் டூ மாணவர்களின் 10-ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை ஜூலை 30-ஆம் தேதிக்குள்
இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் June 25 முதல் June 30 பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட தேர்வுத்துறை உதவி இயக்குநரிடம் மதிப்பெண் பட்டியலை வழங்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ மதிப்பெண்களை கணக்கிடுவதற்கு 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் தேவைப்படுவதால் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை சரிபார்த்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அனைத்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தேர்வுத்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை புறநகர் ரயில்களில் இன்று முதல் பொதுமக்கள் பயணிக்கலாம் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. பெண் பயணிகள் 24 மணி நேரமும் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவர் எனவும் ஆண் பயணிகளுக்கு கூட்ட நெரிசல் இல்லாத நேரத்தில் மட்டும் புறநகர் ரயில்களில் பயணிக்க அனுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையம் மற்றும் ரயில்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தின் அருகே ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என ரயில்வே துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த தென்னக ரயில்வே மூத்த போக்குவரத்து மேலாளர் பரத்குமார் அளித்த பதிலில் மதுரை எய்ம்ஸ் அமையவுள்ள இடமானது திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய இரு ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இந்த இரு ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள தூரம் 10 கிலோமீட்டர் ஆகும். எய்ம்ஸ் அமையவுள்ள இடம் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் ஆகும். இதனால் கூடுதல் ரயில் நிலையம் அமைப்பதற்கு தேவையில்லை என கூறியுள்ளார். இருப்பினும் ரயில்கள் நின்று செல்ல நிறுத்தத்திற்கான முன்மொழிவு தேவைகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா காரணமாக அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டே உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 1423 தொடக்க பள்ளிகளில் 173,000 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இவற்றில் 292 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் உள்ளன. இதில் 152,042 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இவர்களுக்கான புத்தகங்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. அதே சமயத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 8ஆம் வகுப்பு வரை எங்கு படித்து இருந்தாலும் அரசு பள்ளியில் சேர்ந்து கொள்ள ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது தனியார் பள்ளிகளில் பணம் கட்ட முடியாமல் தவிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1000 ரூபாய் கட்டினால்தான் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் என ஒரு சில பள்ளிகள் மறைமுகமாக மிரட்டியும் மாணவர்கள் படித்ததற்கான ஆவணங்களை தராமலும் அலைகழித்தும் வருகின்றன. இந்நிலையில் எங்கு படித்திருந்தாலும் அதற்கான ஆவணங்கள் தேவையில்லை, அந்த மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பால் தற்போது பல தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவ மாணவிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். எங்க அப்பாவால ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இங்க சேர்த்துட்டாரு எங்க அப்பா. என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்ட முடியாதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அரசாங்க ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இங்கே எல்லா உதவியும் செய்கிறாங்க, சீருடை கொடுக்குறாங்க, அவங்க புக்கிலேருந்து பேக்கு டேப் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரையைச் சேர்ந்த முத்துச்செல்வம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கொரோனா நோய் தொற்று காலத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளும் மூடப்பட்ட நிலையில் பல மாணவர்கள் குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு செல்லும் சூழல் உள்ளதாகவும் பள்ளி செல்லும் வயதுடைய இடைநின்ற குழந்தைகள் தொடர்பான கணக்கெடுப்பு முறையாக பராமரிக்கப்பட வேண்டும், ஆனால் இது தொடர்பாக மத்திய மாநில கணக்கெடுப்புகளுக்கு இடையே மிகப்பெரிய வேறுபாடுகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே பள்ளி இடைநின்ற 6 முதல் 18 வயதுடைய குழந்தைகள் தொடர்பாக கிராமங்கள் ஊரக பகுதிகளில் மத்திய அரசின் வழிகாட்டலின்படி உரிய முறையில் கணக்கெடுப்பை
நடத்தி குறிப்பிட்ட காலத்திற்குள் மீண்டும் பள்ளியில் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் மதுரை கிளை நிர்வாக நீதிபதி சிவஞானம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் வழக்கு குறித்து 4 வாரத்திற்குள் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 6 வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கடலூரில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பல்வேறு விதமான உணவு கடத்தல் சம்பந்தமான வழக்குகளில் சம்பந்தப்பட்ட வாகனங்களை வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்துள்ளனர். 2015 பறிமுதல் செய்யப்பட்ட 100 கார்கள் லாரிகள் ஆட்டோ 2 வாகனங்கள் மழையிலும் வெயிலிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் மண்ணோடு மக்கியுள்ளன. இதனால் அரசுக்கு சேர வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் வீணாகி வருகிறது. இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இடங்களில் அதிக அளவு எலிகள் நடமாட்டம் இருப்பதால் எலிகளை பிடிக்க பாம்புகளும் அங்கு கூடுகின்றன. எனவே இவற்றை உடனடியாக ஏலம் விட்டு வருவாய் ஈட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் கூறுகையில் வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ள வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கொரோனா ஊரடங்கு என்பதால் ஏலம் விடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பச்சலனத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் சேலம் தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26 தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 6162 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் மேலும் 6162 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மொத்த பாதிப்பு 24,49,577 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து மேலும் 9,046 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் மொத்தம் 23,67,831 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தமிழகத்தில் கொரோனாவால் நேற்று ஒரே நாளில் மேலும் 155 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவசங்கர் பாபாவை விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் அளித்த மனு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபா செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிவசங்கர் பாபாவை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி குற்றவாளி சிவசங்கர் பாபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் தேதி குறிப்பிடாமல் மனுவின் மீதான விசாரணையை ஒத்திவைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 226 நேரடி கொள்முதல் நிலையம் மூலம் 780,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்டா விவசாயிகள் அதிக மகசூல் பெற வேண்டும் என்ற நோக்கில் குறுவை தொகுப்பு திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 42,000 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதில் 28,000 ஹெக்டேரில் நடவு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தற்போது 226 நேரடி கொள்முதல் நிலையம் மூலம் 780,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆட்சியர் கூறினார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் கோடை விவசாயமாக 1,000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிந்துப்பட்டி அரசு கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 100 நெல் மூட்டைகள் திறந்த வழியில் போதிய பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டுள்ளதால் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் சாரல் மழைக்கு நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்து வருகிறது.
இந்த நிலை நீடித்தால் விரைவில் நெல்மணிகள் முளைத்து வீணாகும் சூழல் ஏற்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் கொள்முதல் நிலையங்களில் போதிய பாதுகாப்பு வசதி உள்ளதா என ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சின்ன மலைக்குன்று ஊராட்சிக்குட்பட்ட கிராமம் பங்கார்பட்டி. இந்த கிராமத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் எம் கிருஷ்ணாபுரத்தினைச் சேர்ந்த ஹரிராஜ் என்பவர் தனது குடும்பத்துடன் ஆட்டுக்கிடை போட்டு ஆடுகளை மேய்த்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் ஹரிராஜ் 8 வயது சிறுவனை 5000 விலைக்கு வாங்கி கொத்தடிமையாக வைத்து இருப்பதாகவும் தனது ஆடுகளை மேய்க்கும் பணிகளுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் சைல்டு லைன் அமைப்புக்கு கடந்த 22ஆம் தேதி தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சைல்டு லைன் குழு இதுகுறித்து நேரில் சென்று அங்கு விசாரணை நடத்திய போது அது உண்மை என்று தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அச்சிறுவனை மீட்டு தூத்துக்குடியில் முத்துக்குவியல் குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அந்த சிறுவனிடம் விசாரணை நடத்தியதில் புதுக்கோட்டை மாவட்டம் செலட்டூர் கிராமத்தினைச் சேர்ந்த முருகையா மாரியம்மாள் தம்பதியின் மகன் மாயக்கண்ணன் என்பது தெரியவந்துள்ளது. 3ஆம் வகுப்பு படிக்கும் இந்த சிறுவனை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 5000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ராஜு என்பவரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 2 பேர் கைமாறி கணேசன் என்ற ஏஜென்ட்டிடம் சிறுவன் வந்துள்ளார். இதையடுத்து கணேசன் சிறுவனை வங்காரப்பட்டியில் ஆடுக்கிடை போட்டு இருக்கும் ஹரிராஜிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து சிறுவனின் பெற்றோர் முருகையா மாரியம்மாள் தம்பதியரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் ஏஜென்ட் கணேஷ் பல மாவட்டங்களில் குடும்பங்களை தங்க வைத்து ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வருவதாகவும் வறுமையில் வாடும் குடும்பங்களில் இருக்கும் சிறுவர்களை அழைத்து வந்து தொழிலுக்கு ஈடுபடுத்தி வருவதாக தகவல் வந்துள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் முழுமையான விசாரணை முடிந்த பின்னர் காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சைல்டு லைன் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பள்ளிகள் இல்லை என்பதால் குடும்பத்தின் வறுமையை பயன்படுத்தி இதுபோன்ற சிறுவர்களை ஆடு மேய்க்கும் தொழில் உள்ளிட்ட பல தொழில்களில் ஈடுபடுத்த ஒரு கும்பல் முயன்று வருவதை அரசு தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் மாம்பழங்கள் விற்பனை சரிந்ததால் சாலையோரத்தில் கொட்டப்படும் நிலைக்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையால் மாம்பழ விற்பனை பாதிக்கப்பட்டிருந்தது. நடப்பாண்டில் மா விளைச்சல் போதிய அளவில் இல்லாத நிலையில் மாம்பழ விற்பனையும் சரிந்துள்ளது. குறிப்பாக பெங்களூரா, செந்தூரா, அல்போன்சா, பங்கனப்பள்ளி, மல்கோவா போன்ற வகைகள் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் பொதுமக்கள் ஊரடங்கு காரணமாகவும் போதிய வருமானம் இல்லாத நிலையில் மாம்பழம் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இதனால் மாம்பழங்கள் விற்பனையாகாமல் மண்டிகளில் தேங்கி கிடக்கிறது. மேலும் பழங்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் வேறு வழியின்றி சாலையோரங்களில் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சை மண்டல நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் காரிஃப் பருவநெல் கொள்முதல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விவசாயிகள் தற்போது கோடை அறுவடை பணிகள் நடைபெறுவதால் நெல் கொள்முதல் நிலையங்களில் 5000-10000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் நெல்லை கொண்டு செல்லும்போது சிட்டா அடங்கல் கேட்பதாகவும் புகார் கூறினர். மேலும் நெல் கொள்முதல் செய்யும்போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 40 ரூபாய் கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள நகரங்களுக்கான புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட மாஸ்டர் பிளானை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சூரங்கோட்டையைச் சேர்ந்த மருது பாண்டியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்த்திடும் வகையில் தமிழகத்தில் உள்ள நகரங்களில் புதிய மாற்றியமைக்கப்பட்ட மாஸ்டர் பிளானை உடனடியாக நகர் மற்றும் ஊரமைப்பு திட்ட வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யுமாறு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் மதுரை கிளை நிர்வாக நீதிபதி சிவஞானம் அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களில் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட மாஸ்டர் பிளான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பழனி நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த நாராயணமூர்த்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
அதில் திருச்சி மண்ணச்சநல்லூர் தாலுகா திருப்பத்தூர் கைலாசநாதர் கோவில் பல்லவ மன்னர்களில் தலை சிறந்த மன்னரில் ஒருவரான ராஜசிம்மா காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கோயில் சுவர்களும் மண்டபமும் சிலைகளும் சிதலமடைந்துள்ளது. எனவே இந்த கோவிலை பழமை மாறாமல் புதுப்பிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் மதுரை கிளை நிர்வாகி நீதிபதி சிவஞானம் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அதில் 3 வாரத்திற்குள் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 15 ஒத்திவைத்தனர். திருவானைக்காவல் ஜம்பிகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் யானை குளிக்க நீச்சல் குளம் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் அகிலா என்ற யானை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றி வருகிறது. இந்த நிலையில் கோயில் வளாகத்தில் யானை அகிலாவுக்கென பிரத்யேக குளியல் தொட்டி கட்டும் பணி நடைபெற்றது. யானை குளிப்பதற்காக கோயில் வளாகத்திற்குள் நாச்சியார் தோப்பு பகுதியில் 20 அடி நீளம் 20 அடி அகலம் 6 அடி ஆழத்தில் சுற்றுச்சுவருடன் கூடிய குளியல் தொட்டி கட்டும் பணி கடந்த மாதம் துவக்கப்பட்டது. யானை எளிதாக இறங்கி ஏற வசதியாக 30 நீளத்தில் சரிவு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. குளியல் தொட்டி அமைக்கும் பணி முடிவடைந்ததை தொடர்ந்து குளியல் தொட்டி யானையின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. கடந்த சில நாட்களாக குளியல் தொட்டிக்குள் இறங்கி ஏற யானைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. மேலும் யானைக்கு தினமும் நடைப்பயிற்சி அளிக்கும் வகையில் கோயில் வளாகத்தில் 1.5 ஏக்கர் 12 அடி அகலத்தில் வனப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் யானை அகிலாவிற்கான தீவன செலவு மாதம் 50,000 ரூபாய் வரை செலவிடப்படுகிறது. இந்த செலவை குறைப்பதற்காக கோவில் வளாகத்தில் 4.5 ஏக்கர் பரப்பளவில் 1,000 மரங்களும் பசும்புல் தீவனங்களும் பயிரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சூனாம்பேடு பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவர் பேரவை சார்பில் மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்கக் கோரி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த கல்வியாண்டில் பள்ளிகளில் சேரவிருக்கும் மாணவர்கள் அனைவரும் அரசு பள்ளிகளில் சேர்ந்து பயில வலியுறுத்தி சூனாம்பேடு பள்ளி முன்னாள் மாணவர் பேரவை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. சூனாம்பேடு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய பேரணி சூனாம்பேடு பஜார் பகுதி கடுக்கலூர் போந்தூர் புத்திரன்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்புகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக மாவட்டம் முழுவதும் முடித்திருத்தங்கள் அடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் திருப்பூர் கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்னும் முடித்திருத்தங்களை திறக்க தமிழக அரசு அனுமதிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கடைகளை நடத்த தயாராக இருப்பதாகவும் குறைந்தபட்ச நேரமாவது கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் தற்போது உள்ள விலைவாசியை கருத்தில் கொண்டு முடித்திருத்தும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தலா 15,000 நிவாரண உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தருமபுரி சட்டக்கல்லூரி எதிரில் உள்ள மாட்லாம்பட்டி ஏரியில் அந்த பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலிருந்து கொண்டுவரப்படும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மருத்துவ கழிவுகளை மாட்லாம்பட்டி ஏரியில் இரவு நேரங்களில் கொண்டுவந்து கொட்டி விடுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் பரவ வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கால்நடைகள் மேய்ச்சலுக்காக ஏரி பகுதிக்கு செல்லும்போது அவை மருத்துவ கழிவுகளை உட்கொள்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மருத்துவ கழிவுகளை கொட்டும் தனியார் மருத்துவமனைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன்கோவில் அருகே உள்ள கள்ளத்திக்குளம் கிராமத்தில் விசாரணை செய்ய சென்ற போலீஸ் 8 மீது மதுபோதையில் இருந்த ஒருவர் சாக்கடையை அள்ளி வீசி எறிந்து தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கள்ளத்திக்குளத்தைச் சேர்ந்த அசோகன் என்பவர் மதுபோதையில் ஊர் மக்களிடம் அடிக்கடி தகராறு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்.
அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளனர். புகாரை அடுத்து சின்ன கோவிலாங்குளம் காவல் நிலைய ஏட்டு பாலகிருஷ்ணன் அங்குள்ள கிராம மக்களிடம் விசாரணை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அசோகன் அவரிடம் தகராறு செய்தார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் ஏட்டு பாலகிருஷ்ணன் தொடர்ந்து மக்களிடம் விசாரணை செய்து கொண்டிருந்தார். அசோகன் பாலகிருஷ்ணனிடம் மீண்டும் மீண்டும் தகராறு செய்து ஆபாச வார்த்தைகளால் திட்டினார். தொடர்ந்து அவர் விசாரணை செய்து கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்த அசோகன் அங்கிருந்த சாக்கடையை அவர் மீது அள்ளி வீசி தாக்கினார். அதன் பிறகே போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்ள பதிலுக்கு தாக்கினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் கல்குறிச்சி ஊராட்சியில் தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. கல்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் தங்களது நிலங்களை மருத்துவமனை நிர்வாகத்திற்கு விற்பனை செய்துள்ளனர். தற்போது மருத்துவமனை நிர்வாகம் இந்த நிலங்களை வீட்டுமனைகளாக விற்க முயற்சி செய்வதாக அந்த கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தங்களது நிலங்களை மீட்டுத் தரக்கோரி கல்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் வட்டாட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக திரண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் திரண்டு நின்ற மக்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சில நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டதால் மானாமதுரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி அருகே முருகன்குன்றம் சுனாமி காலனி பகுதியைச் சேர்ந்த ஜேசுராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இவரது உடல் கிடந்த அருகாமையில் உள்ள முள்பதிர் நிறைந்த பகுதியில் செல்வின் என்பவரது சடலமும் படுகாயங்களுடன் ஜெனிஸ் என்ற இளைஞரும் காணப்பட்டனர். ஜெனிஸை உயிருடன் மீட்ட போலீசார் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஜேசுராஜ் மீது ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்குகள் உள்ளதால் கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புள்ளி அருகே உள்ளது என் மனம் கொண்டான் ஊராட்சி. இந்த பகுதிக்குட்பட்ட முருகானந்தபுரம் என்ற இடத்தில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து பிறந்து ஒரு நாள் ஆன பெண் குழந்தை உடல் கிடந்துள்ளது. இதுபற்றி அப்பகுதி பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் உச்சப்புள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையின் உடலை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறந்து ஒரு நாளே ஆன பெண் குழந்தையை எதற்காக யார் குப்பை தொட்டியில் வீசினார்கள் என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று தடுப்பூசி செலுத்தும் பணி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மற்றும் விருச்சம் மகளிர் முன்னேற்ற களஞ்சியம் இணைந்து மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை நடத்தினர். இந்த முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் மேகநாத ரெட்டி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து விருதுநகர் அருகே உள்ள செங்குன்றாபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே நேரில் சென்று தடுப்பூசி செலுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் மத்திய அரசின் ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வழிகாட்டி முகாமை கோவை மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் திறந்து வைத்தார். தலமலை, தாளவாடி, கடம்பூர், கேர்மாளம், பவானிசாகர் ஆகிய பகுதிகளில் இருந்து 72 பழங்குடியினர் இம்முகாமில் பங்கேற்றனர். தொடர்ந்து பழங்குடியின இளைஞர்கள் ரயில்வேயில் வேலை பெற ஆன்லைன் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழிகாட்டி மையத்தில் பழங்குடியினர் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது. திருச்சி திருவெரும்பூர் எழில்நகரைச் சேர்ந்தவர் சதீஷ். இவர் தனது வீட்டின் பகுதியில் இருந்த ஒரு பெண்ணை 8 ஆண்டுகளாக காதலித்துள்ளார். இதற்கிடையே திருச்சி துவாக்குடி பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணையும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். துவாக்குடி பகுதியைச் சேர்ந்த பெண்ணை முதலில் திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தனது முதல் காதலியை பற்றி தெரிய வந்ததால் மனைவி பிரிந்து சென்றுள்ளார். இந்நிலையில் சதீஷ் தனக்கு திருமணமானதை மறைத்துவிட்டு 2வதாக முதல் காதலியை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் முதல் மனைவியுடன் பிரச்சனை ஏற்பட்டதால் அவரது ஆபாச புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாகவும் அவரை மிரட்டியுள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருவரும் திருச்சி துவாக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனால் 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சதீஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட பெருங்குடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற முத்தையா கோவிலுக்கு
12 வருடத்திற்கு முன்னால் மாடு ஒன்றினை நேர்ந்துவிட்டுள்ளனர். இம்மாட்டினை கிராம மக்கள் அனைவரும் உணவளித்து செல்லமாக வளர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்த கோவில் மாடு வியாழக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் உயிரிழந்தது. இதைத் தொடர்ந்து இறந்த கோவில் மாட்டிற்கு ஊர் மக்கள் அனைவரும் மாலை அணிவித்தும் வேஷ்டி துண்டு போர்த்தியும் இறுதி மரியாதை செலுத்தினர். பின்னர் மாட்டிற்கு பூஜை செய்து கிராம பெண்கள் குலவை முழக்க ஊர்வலமாக கொண்டு சென்று நல்லடக்கம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோவிலின் மலையை சுற்றி கிரிவல பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் பொதுமக்கள் மாலை நேரங்களில் கிரிவலம் செல்வது வழக்கம். இந்நிலையில் கிரிவல பாதைக்கு மேலுள்ள மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் பார்த்துள்ளனர். இதுகுறித்த தகவலையடுத்து பெரியகுளம் போலீசார் மற்றும் பெரியகுளம் தென்கரை பேரூராட்சி நிர்வாகம் சேர்ந்து கைலாசநாதர் கோவிலின் கிரிவல பாதை பகுதிக்கு பொதுமக்கள் மாலை நேரங்களில் செல்ல வேண்டாம் என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் சிறுத்தை நடமாட்டம் உள்ள மலைப்பகுதியில் 3 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை பெய்தது. அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளான புளியம்பட்டி, வெள்ளக்கோட்டை, சொக்கலிங்கபுரம், காந்திநகர், விவிஆர் காலனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு அரிசி, மளிகை உள்ளிட்ட நிவாரண தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிப்பாளையம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கொரோனா தடுப்பூசி போடுபவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தனியார் நிறுவனம் ஒன்று தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு பிஸ்கெட் மற்றும் குளிர்பான பாக்கெட்டுகளை இலவசமாக கொடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் தாய் மற்றும் 1.5 வயது குழந்தையும் உயிரிழந்தனர். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் 11,435 மாற்றுத்திறனாளிகள் உள்ள நிலையில் இதுவரை 2,400 மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கொத்தப்பூக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பூவலிங்கம் 2005 காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீரமரணமடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் கொத்தப்பூக்குளம் கொண்டுவரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கிராம மக்கள் மற்றும் ராணுவத்தினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவரது நினைவு நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பட்டாளம் ராணுவத்தினர் மற்றும் கிராம மக்கள் சார்பில் அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து சிறப்பு பூஜை செய்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது அவரது தாயார் கண்ணீர் விட்டு கதறிய காட்சி அனைவரையும் உறைய வைத்தது.